இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கையில் தற்போது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது வாகனங்கள். இதில் பயணிக்கும் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை மிக தெளிவாக பல்வேறு வழிமுறைகள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளனர் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர். அடையாறு போக்குவரத்து காவல்துறை உட்கோட்டம் சார்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் சாலை விதிமுறைகள், வாகனத்தை இயக்கும் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து விளக்கி கூறப்பட்டது. மேலும் இதுவரை நடந்த விபத்துகள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள், விபத்துகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி குயிக்லைன் நியூஸ் செய்திக்குழு சார்பில் குறும்படம் வெளியிடப்பட்டது. இதனை போக்குவரத்து துணை ஆணையர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். அடையாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடத்தப்படும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவருமே தலைக்கவசம் அணிய வேண்டும். நான்கு சக்கர வாகனத்தில் செல்வோர் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும். வாகனத்தை இயக்கும் போது கைபேசியை கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது உள்ளிட்டவைகளை முன்வைத்து திரைப்பட நட்சத்திரங்களின் குரல்களில் கலைக்குழுவினர் சார்பில் அழகாக எடுத்துரைக்கப்பட்டது. ஹெல்மெட் போட சொல்லிருக்கும் கபாலிடா வரட்டுமா? இல்ல 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 இல்ல. அடுத்து வந்து கமலஹாசன் வர போறாரு. அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சார், இது பிக் பாஸ் இல்ல சார், அவரே சொல்றாரு. மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். பைபாஸ் நான்கு ரோட்டு 16 கேமராக்கள் பைபாஸ் ஓடவும் முடியாது, ஹெல்மெட் போடாம தப்பிக்கவும் முடியாது. ஐ எம் வில் பி வாட்சிங், சாரி போலீஸ் வில் பி வாட்சிங் த ஹியூமன் பைபாஸ். அடுத்ததா விஜய் வர போறாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், இங்கு வந்திருக்க எனது குட்டி குட்டி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பா, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இல்ல தம்பி, ஹெல்மெட் போட்டு போகலான்னு சொல்ல வந்தேன். நான் ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு அட்வைஸா ஃப்ரீ அட்வைஸா சொல்றேன், புடிச்சா ஏத்துக்கோங்க, இல்லன்னா லீவ் அவுட் பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப நீங்க போலீஸ் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போலீஸ் கிட்ட கம்மனும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஜம்முன்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கை வந்து டிராவலிங் ஜம்முன்னு இருக்கும் நண்பா. வரட்டுமா நண்பா? வரட்டுமா நண்பா. அடுத்து அஜித் வர போறாரு. தம்பி மயில் மகனோ, என்னடா ஏரியால பசங்களுக்கு ஆக்சிடென்ட் தெரியுமாண்ணே? என்ன சொல்ற, ஏரியா பசங்க நேத்து ரோட்ல வண்டி ஓட்டி ஹெல்மெட் போடாம போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. ஓ அப்படியா? 5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்குறாங்க, ஆனா 500 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்காம விட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம தான் சொல்லணும். நம்ம வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நம்ம விழிப்புணர்வு பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பாலிசி. என்ன நான் சொல்றது தெரிக்க விடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கானா சாங். லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, போலீசாரு கிட்ட தேவையில்லாம மாட்டாத, ஆர்சி புக்க கேட்ட எல்லாரும் கட்டாத, நடு ரோட்ல மாட்டிக்கிட்டு ஐயோ எம்மனு கட்டாத, உசாரா இருக்க வேணும்டா, அந்த மெரினா பீச் பக்கத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்காதடா, லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, போலீஸ் சாரு கிட்ட தேவையில்லாம மாட்டாத, வாகனத்துல போகும்போது நிதானம் தான் வேணும், அந்த நிதானமும் இல்லை என்றா மேலாத்தாண்டா போனோம், வாகனத்துல போகும்போது நிதானம் தான் வேணும், அந்த நிதானமும் இல்லை என்றா மேலத்தாண்டா போனோம், தலையில ஹெல்மெட்ட போடு இல்லன்னா உன்னா சுத்தி ஆபீஸ் போடு,
வளைவில முந்துகின்ற வாலிபனை கேளுடா, நேரம் சரியில்லன்னா கோயம்பேடுமா இல்லடா, நேரம் சரியில்லன்னா ரோஜா பூவுமா இல்லடா. இப்ப ஒரு பையன் பொண்ண பார்த்தா அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அழகா இருக்கும் பொண்ண பார்த்து பைக்க ஸ்பீடா ஓட்டாத, அந்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு புட்டா பெண்டு போட்டு கட்டாத, முறுக்கினா வண்டி பாஞ்சிடும், கொஞ்சம் ஸ்லிப்பான நான் முண்டி தேஞ்சிடும், பைக்க ஸ்பீடா ஓட்டி என்னத்தடா கண்ட, சருக்கு இன்னைக்கு இல்ல உண்டா கிழிஞ்சு குண்டா மண்ட, சருக்கு இன்னைக்கு இல்ல உண்டா கிழிஞ்சு குண்டா மண்ட. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களே அவங்களுக்காக ஒரு பாட்டு. போதை இல்ல ஸ்டாண்டு கூட தட்டாமத்தான் போகும், நீ ட்ரிங்கா டிரைவ்ல மாட்டிக்கினா மெஷினை போய் ஊது. போதை இல்ல ஸ்டாண்டு கூட தட்டாமத்தான் போகும், நீ ட்ரிங்கா டிரைவ்ல மாட்டிக்கினா மெஷினை போய் ஊது. ஓட்டம் போது நல்லா இருக்கும்டா, உன்னை தூக்க 108 வண்டி பறக்குண்டா, 10 மாசம் சுமந்த தாய் வயிறு எரியும், விஸ்வா பாடும் பாட்டு உனக்கு அப்பதாண்டா புரியும், விஸ்வா பாடும் பாட்டு உனக்கு அப்பதாண்டா புரியும். லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, போலீஸாரு கிட்ட தேவையில்லாம மாட்டாத. அடுத்து விஜய் சேதுபதி வந்து பேச போறாரு. யுஜி எப்படி இருக்கீங்க? இல்லீங்களா யுஜி? சமப்பா ஆசை பண்ணு பேமர் இருக்கு. நீ எதுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு. இங்கே சொன்னாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது, நீங்கள் வந்து சொல்லுங்கள் ரசிகர்களுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்டாதீங்க, இங்கே 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 பிடிக்குது அங்கே பிடிக்குதுன்னு, அப்படின்னா கேட்காதீங்க, உங்கள் சேஃப்டி உங்களுக்கு தான் முக்கியம். ஓகே, ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாறை தனியாக போல அவனை திட்டின்னு புளி துரத்தா, ஓட ஒளி இடம் மேடேறி சரிவில் பாஞ்சு கடைசியில் கையில் சிக்கின கொடியை பிடிச்சா கீழே குதிக்கலான்னு பார்த்தா பாதாளம் மேல புளி காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா எலவு ஓல்கன்னு சொல்லி மேல பார்க்கும் போது அங்க ஒரு துளி தேன் நழுவி ஒளிவி வாய்ப்புக்கத்துல வந்து விழுந்தா பாம்பாவது பள்ளமாவது புளியாவது பூனையாவது. உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே படாம நாக்க நீட்டி தேனை நக்கி ஆஹான்னு சொன்னா யூஜி சூப்பரா பண்றீங்க. ஒரு சின்ன ஒரு கைத்தறி கொடுத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிஜே சார் அப்துல் கலாம் சார் வந்து பேசுறாரு. அதாவது நமக்கு விவசாயம் நமக்கு முக்கியமாகும், விவசாயிகள் தான் நமக்கு எப்பவும் உணவு தருகிறார். அதனால எல்லாரும் ஒரு இளைஞர்கள் எல்லாருமே ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க. ஸோ அவங்க வந்து உங்க நல்லதுக்காண்டி தான் சொல்றாங்க. நம் நாட்டின் முதுவிலம்பு விவசாயம் என்பதை கூறி வாய்ப்புக்கு அன்பு கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம், அஞ்சை ஹில். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்தியாவில் அதிக விபத்துகள் ஏற்படும் மாநிலங்களின் வரிசையில் தமிழகம் முதலிடத்தில் இருந்த நிலையில் தற்போது தமிழக காவல்துறையின் முயற்சியால் 4வது இடத்திற்கு சென்றிருக்கிறது என்று திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குனர் தவசிராஜ் கூறினார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று கானா சாங் நம்ம கேட்டிருக்கோம், ஒரு சாங்கு அதுல ஒரு சில லைன் வந்து ரொம்ப என் மனசை பாதிச்சுது. வாகனத்தை ஓட்டும் போது நிதானம் தான் வேணும், அந்த நிதானம் இல்லைன்னா மேலதானே போகணும், தலையில ஹெல்மெட்டை போடு இல்லைன்னா உன்ன சுத்தி சாட் பீஸு போடு, வளவில் முந்துகிற வாலிபனை கேளடா, நேரம் சரியில்லைன்னா ரோஜா பூ மாலடா, வீணா பைக்கை ஓட்டி என்னத்தடா கண்ட, உன்னை தேடி ஆம்புலன்ஸ் வண்டி பறக்கும், 10 மாசம் சுமந்த தாய் வயிறு எரியும், அப்பதாண்டா போலீஸ் நடத்தும் பாடும் புரியும். தொடர்ந்து பேசியவர் பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றினார் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்கலாம் எனவும் தெரிவித்தார். மின்னல் வேகத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் வேக கட்டுப்பாட்டை மீறி செல்வது, அனுமதிக்காத பாதையில் தடையை மீறி தாண்டி செல்லுதல், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்டவைகள் செய்யக்கூடாது என
போக்குவரத்து துணை ஆணையர் சாமிநாதன் வலியுறுத்தினார். போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் அதாவது டிராபிக் அவேர்னஸ் கொடுக்குறோம் பண்ணக்கூடிய விழிப்புணர்வு கூட்டத்தில் இவ்வளவு மக்கள் கலந்துருக்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து 6 மணியிலிருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் கேட்டுருக்கோம். இதை வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரோட்டில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது ஃபேமிலி மூலமாகவோ இல்லை சில சில மைமிங் ஷோ மூலமோ அல்லது வந்து சில கானா பாட்டு ஹிப் சாங்ஸ் இது மாதிரி நிறைய விதத்தில் மக்களை போய் இந்த போக்குவரத்து விதிகள் வந்து சென்றடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அந்த ஒரு முயற்சியாக இதையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்பப்படுறேன். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த சென்னை சிட்டியில் 3 பேர் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 22 பேர் காயப்படுறாங்க, இன்ஜூரி. ஸோ இறக்குறவங்களால அந்த பிரெட் வினராக இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு பெரிய லாஸ். அதே போல் காயப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இன்ஜுரியை பொறுத்து அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய வேறு யாரும் அவங்க டிபெண்ட் பண்ணிடுறாங்க அத்தனை பேர்த்துக்குமே அதனுடைய பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் போய் சென்றடையணும். எல்லாருமே இந்த போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். உங்கள் நீங்கள் சேஃபாக ரோட்டில் போகிறத விட மற்றவங்களுக்கும் ஒரு தொந்தரவு அமையக்கூடாது. 80% ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸில் பார்க்குறப்போ ஹெல்மெட் போடாமல் போனாலே எல்லாமே இறந்துடலாம். ஆக்சிடென்டான ஹெட் இன்ஜுரினாலே ஸோ காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இறப்பாக விகிதம் ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இந்த பேம்ப்ளெட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்னென்ன விதிகளும் பண்ணணும் மதித்து நடக்கணும்ட்டு. எல்லாமே தெரிஞ்சது தான், நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் மாறணும். அதை வந்து நம்ம மதித்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாறணும். அதனால் இந்த இது ரொம்ப இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்த இந்த விழா தொகுத்து வி சுபாஷா அவர்களுக்கும் மற்றும் ஸ்டெம் மாஸ்டர் தவசிராஜ் அவர்களுக்கும் திருமதி பவானி, திருமதி ராமச்சந்திரன், வேலு, சக்தி பாரதி, நம்மளுடைய ஆக்டர் சரியா மறைய விஜய கணேஷ் அவர்களுக்கும் கணேஷ் ஃபிலிம்ஸ் விஜய கணேஷ் கணேஷ் ஃபிலிம்ஸ் அவர்களுக்கும் இந்த தப்பாட்ட குழுவினர் மற்றும் பல குரல் மன்னர்கள் எல்ஆர் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் எல்ஆர் நாகராஜ், சுந்தர் கணேஷ் பாபு, காந்தி அவர்களுக்கும் இந்த காவல்துறையின் சார்பாக சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடையாறு உதவி ஆணையர் ஹிட்லர், காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சியை கடற்கரையில் குவிந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாரதி மற்றும் யூசுப் பாஷா. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.